ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ மூலமாக இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நான் வந்து ஒரு கேள்வியை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அற்பமான ஆரம்பம் அப்படின்றது என்ன அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம பார்க்குறப்போ இன்னைக்கு வந்து உலகம் வந்து எப்படி போயிட்டுருக்குன்னா இப்போ ஒரு காரியத்தை துவக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து பயங்கர பிரமாண்டமாக நம்ம செய்யணும் அப்படியே ஒரு ஒரு ஸ்டாண்டர்டை இந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணணும் பயங்கரமாக இருக்கணும் அதை வந்து பார்க்குறவங்கலாம் அது அதை வந்து ஒரு வாஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சே எப்படி இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ட்டு அவங்கள வந்து இம்பாக்ட் பண்ணணுன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு இல்லையா இது வந்து எல்லா இதுலேயும் வந்துருச்சு அரசியலாக இருக்கட்டும் இல்லை ஊழியங்களில் கூட இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் வந்து மக்களை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னால் ஒரு பெரிய லெவலில் நம்ம இம்பாக்ட் பண்ணணும் இப்படிலாம் செஞ்சால் தான் நம்ம மக்களை வந்து ரீச் பண்ண முடியும் இம்பேக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அதே போல அந்த உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வெல் பிகன் இஸ் ஹாஃப் டன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நல்ல ஒரு சிறந்த துவக்கமே ஒரு காரியத்தை பாதி வெற்றிக்கு அடையாளம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க உலகம் ஆனால் இதற்கு மாறாக ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார் என்னென்னா ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வருகிற சில காரியங்கள் துவக்கங்கள் அற்பமான துவக்கமாக நிறைய வேலைகளில் காணப்படும் ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா நீங்கள் யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உங்களுடைய உங்களுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்ன்ட்டு ஆண்டவரோட வசனம் சொல்லுது அது மாத்திரமில்லை சகரியா நான்காம் அதிகாரம் நீங்கள் பத்தாம் வசனத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா அதுலேயும் இப்படியாக போட்டிருக்கு அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம் அதாவது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஒரு துவக்கம் ஒருவேளை அது அற்பமான காரியமாக தோணலாம் நீங்கள் எடுத்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேபி ஒரு வேலை ஸ்தலத்துல நீங்க போய் ஜாயின் பண்றீங்க உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு அந்த வேலை வாய்ப்பு வந்து உலக பிரகாரமான பார்வையில பார்க்குறப்ப ஒருவேளை அது அற்பமாக காணப்படலாம் மேபி ஒரு குறைந்த சம்பளத்துக்கோ இல்லை வந்து ஒரு ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட் இல்லாத போல ஒரு சூழ்நிலை போல இருக்கலாம் அது வந்து அது ஒன்றும் பெரிய சொல்லிக்க முடியற அளவுக்கு இல்லைங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் அந்த காரியத்தில் ஆண்டவர் கொடுக்குற அந்த காரியத்தில் நீங்கள் உண்மை முத்தமத்தோடு முழு மனதோடு நீங்கள் மனுஷருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள்ன்ட்டு கொலோசியர் மூன்றாம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லையா அவ எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் இல்லை ஏதோ கடமைக்கென்று செய்யாதபடிக்கு தேவன் எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் கொடுத்த காரியம் அதில் நான் உண்மை முத்தமத்தோடு இருப்பேன்ட்டு நம்ம செய்கிறப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு உங்களுடைய துவக்கம் அற்பமான துவக்கமாக இருந்தாலும் உங்களுடைய முடிவை நான் சம்பூர்ணமாக மாற்ற முடியும் ஆண்டவர் சொல்கிறார் அவரோட வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் தருகிற அந்த துவக்கத்தை நம்ம அசட்டை பண்ணக்கூடாதுன்றார் அதனால தான் அற்பமான காரியத்தை அற்பமான துவக்கத்தை இன்னைக்கு நிறைய பேர் அசட்டை பண்ணிடுறோம் நம்ம இல்லையா என்ன இந்த வேலையை போய் ஆண்டவர் கொடுத்துருக்காரு இல்லை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் துவக்குறாரு ஊழியத்தில் கூட சில சமயம் நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன இடத்துல தான் ஆண்டவர் நம்மளை ஊழியம் செய்ய வைக்கிறாரு இல்லை நம்மளுக்குன்னு என்று கொஞ்சம் ஆத்துமாக்களை தான் கொடுக்குறாரு ஆண்டவர் அப்படின்ட்டு நம்ம வந்து நம்மளுடைய க கையில் ஆண்டவர் கொடுக்கிற காரியத்தை நம்ம அசட்டையாக எண்ணும் பொழுது அது கர்த்தருக்கு வந்து அது விசனமாக மாறிடுது ஏன்னா ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்மளை வந்து ஒரு ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலையில் காணப்படணுன்றதற்காக ஆண்டவர் நம்மளை வந்து அற்பமான ஒரு காரியத்தை துவக்குகிற தேவன் அல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆண்டவர் ஏன் வந்து நம்மளுக்கு அற்பமானதை வந்து துவக்கிறாருன்ட்டு நம்ம கேள்வி கேட்குறப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வல்லமை எந்தளவுக்கு செயல்படும் ஆண்டவருடைய பலன் எந்தளவுக்கு நம்மளுடைய குறைவில் ஆண்டவருடைய வல்லமை எந்தளவுக்கு வெளிப்படும்ன்றத ஆண்டவர் வந்து இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக தான் அநேக வேலைகளில் நம்மளுக்கு ஒரு அற்பமான துவக்கத்தை முத கொடுக்குறார் அப்போ அப்போ அந்த துவக்கத்தை பெற்றுக்கொண்ட நம்ம வந்து உண்மை முத்தமத்தோடு செயல்படுறப்போ ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுகிறது நீங்கள் மத்திய இருபத்தைந்து இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா உத்தமமும் உண்மையுமுள்ள உள்ள ஊழியக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அந்த அற்பமான துவக்கங்கள் ஒருவேளை அது கொடு ஒருவேளை நம்மளுடைய திருமண வாழ்க்கை ஒரு அற்பமானதாக காணப்படலாம் இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு கணவன் மனைவியாக இணைந்திருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கென்று சில காரியங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு நம்ம என்ன பெருசாக இந்த குடும்ப வாழ்க்கையில் சாதிக்க போகிறோன்ட்டு ஒருவேளை நம்ம அற்பமாக நினச்சிட்ருந்தோன்னா ஆண்டவர் சொல்லுகிறாரு அந்த குடும்ப வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் மேல் நம்ம மையமாக வைத்து கட்டும் பொழுது நம்மளுடைய குடும்பத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மளுடைய ஒரு அற்பமான துவக்கத்தை ஆண்டவர் வந்து சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும்படி மாற்றுகிறார் இல்லையா அதே போல் நான் சொன்னது போல் ஒரு வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு சாதாரண ஒரு வேலையில் இன்றைக்கி இருக்கலாம் மேபி அது உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க எத்தனையோ அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களை நினச்சார்னா நீங்கள் உண்மையும் முத்தமத்தோடு செயல்படும் பொழுது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை விடுத்து மடிக்க அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருக்குன்னு சொல்கிறார் இல்லையா அப்போ அந்த ஏற்ற காலத்து ஏற்ற காலம் வரைக்கும் நீங்கள் அவருடைய கருத்திற்குள் பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் பொழுது அவருக்கு உண்மை உள்ளவர்களாக விசுவாசம் உள்ளவர்களாக அவருக்கு கனத்தை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறப்போ நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஒரு சம்பூர்ணமான ஒரு முடிவுக்கு கொண்டு போவார் அப்போ அந்த இடத்துல இது என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து அனுபவிச்சதுனால சொல்கிறேன் எப்படி வந்து எனக்கு வந்து வேலை வேலை தளத்தில் வந்து முதலாக நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முத முத நான் வந்து வேலைக்கு என்று வரப்போ அன்றைய தினத்தில் வந்து எனக்கு ஆண்டவர் வந்து கொடுத்த கா பணியை வந்து நான் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக அது வந்து ஒருவேளை உலக பிரகாரமாக நம்ம இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா மற்ற கம்பெனியோடு கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு ஒருவேளை அது குறைந்த சம்பளம் போல் இருந்தது வேலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் போட வேண்டியது இதெல்லாம் இருந்தது ஆனால் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல இருந்து படிப்படியாக வந்து என்னை உயர்த்தி ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா இண்டஸ்ட்ரியில் கொடுக்குற ஸ்டாண்டர்டை காட்டிலும் அந்த கம்பெனியில் ஒரு சின்ன கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு காட்டிலும் அதிகமான அளவுக்கு ஆண்டவர் வந்து நான் உயரத்தக்கதாக வந்து ஆண்டவர் வந்து கிருபை செஞ்சார் அந்தளவுக்கு அப்போது நம்மளோட வாழ்க்கையில் அற்பமான துவக்கத்தை நம்ம அசட்டை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அற்பமான துவக்கம் அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு அதை விட்டுட்டோன்னா நம்மளுக்கு தெரியாது அந்த சூழ்நிலை அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் நிறைய காரியங்களை செய்ய திட்டம் பண்ணியிருப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் சில சமயம் இது எனக்கு தேவையில்லை இது வந்து ரொம்ப என்னுடைய பார்வைக்கு அற்பமாக இருக்குன்ட்டு நம்ம வந்து சில காரியங்களை புறந்துள்ளோம் பார்த்தீங்களா வேண்டான்னு என்று அது ஒருவேளை ஒரு திருமண வரணாக இருக்கலாம் இல்லை ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம் இல்லை நம்ம எடுக்க போகிற நம்ம நம்ம வந்து ஈவன் ஒரு சபைக்கு செல்வதுல கூட சில சமயம் நம்ம என்ன நினைப்போம் ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல போய் வைக்கிறாரு அப்போ அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு திருச்சபைக்கு நம்ம போகணும் அப்படின்ட்டு நம்ம எனக்கு எண்ணம் இருக்கும் ஆனால் நம்ம அந்த திருச்சபை எந்த சபைக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறதில் கூட சில சமயம் நம்ம என்ன பண்றோம் சில சபையை அற்பமாக எண்ணி இந்த போகணுன்றது அவசியம் இல்லை நினைக்கிறப்போ என்ன பண்றோம் ஆண்டவர் நம்ம மூலமாக இல்லை நம்மளுக்கு ஏதாவது செய்ய வச்சிருக்கிற காரியத்தை நம்ம வந்து அந்த இடத்துல வந்து தடுத்துடுறோம் அப்போ நம்மளே வந்து அந்த அந்த காரியத்திலிருந்து நம்மளை வந்து வெளியில் எடுத்துடுறோம் அப்போ இன்னைக்கு ஆண்டவர் தான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறாரு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் கொண்டு வருகிற அற்புதமான காரியங்களை குறித்து ஒரு நாளும் நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள் அதை வந்து யார் அசட்டை பண்ணலான்ட்டு ஏன் ஆண்டவர் அப்படி கேட்குறாருன்னா நம்மளோட வாழ்க்கையில் சகலவற்றையும் தீர்மானித்திருக்கிறவர் ஆண்டவர் இல்லையா இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நாளைய தினத்தை குறித்து நீ பெருமை பாராட்டாதே ஆண்டவர் சொல்கிறாரு நாளை தினத்தை நாலைய தினம் பிறப்பிப்பதை நீ அறியாயே அப்படின்ட்டு ஆண்டவரோட வசனம் சொல்லுது அது ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னா நம்மளோட வாழ்க்கையில் நாளைக்கு நடக்க போகிறது என்ன அப்படின்றது நம்ம கையில் கிடையவே கிடையாது அப்போது அப்போ ஒருவேளை நம்மளுக்கு இன்னைக்கு இன்றைக்கி உள்ள கரண்ட் சூழ்நிலையில் இன்னைக்கு த தற்சமயம் உள்ள நிலைமை வந்து ஒருவேளை ஒரு அற்பமான ஒரு காரியமாக காணப்படலாம் மற்றவர்கள் நம்மளை அற்பமாக இருக்கலாம் ஆனால் நாளை தினத்தில் நம்மளோட வாழ்க்கையை எப்படி ஆண்டவர் உபயோகப்படுத்த போகிறாரு எந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் அமர வைக்க போகிறாரு அப்படின்ற எல்லா காரியமுமே ஆண்டவருக்கு தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்குமே தெரியாது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு அற்பமான துவக்கத்தை நீங்கள் அசட்டியாக எண்ணாதிருங்கள் நீங்கள் உண்மை முத்தமத்தோடு நீங்கள் கொஞ்சம் நான் கொடுக்குற கொஞ்சத்தில் ஒரு ஒரு அற்பமான துவக்கத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது எனக்கு உண்மையாக நீங்கள் செயல்படும் பொழுது நான் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவன் என்மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஆண்டவர் சொல்றார் அப்போ அப்போ இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தருகிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை என்னன்னா நம்ம ஒருபோதும் நம்மளோட வாழ்க்கையை குறித்து அற்பமாக என்ன வேண்டும் என்ற அவசியமே கிடையாது இல்லையா ஆண்டவர் கொண்டு வருகிற துவக்கத்தை இது கர்த்தர் உண்டு பண்ணினது இது எனக்கு கர்த்தர் கொடுத்தது எனவே அதை நான் மகிழ்ச்சியோடு நான் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுவேன் அப்படின்ட்டு முழு மனதோடு சந்தோஷத்தோடு நீங்கள் செயல்படும் பொழுது உங்களுடைய துவக்கத்தை கர்த்தர் நிச்சயமாக சம்பூர்ணமான ஒரு முடிவாக மாற்றுவார் எனவே நீங்கள் அற்பமான காரியத்தை குறித்து அசட்டை பண்ணாமல் நீங்கள் அதை வந்து ஆண்டவருக்காக நன்றி செலுத்தி ஆண்டவர் எனக்கு இது கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆண்டு மேல் உள்ள ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் அதை பண்ணும் பொழுது அதற்குரிய பலனை கர்த்த நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார் யூ ஆல் ஹாவ் அ blessed அண்ட் அ ஹாப்பி டே காட் bless யூ